டைம் வந்து பார்த்தீங்கன்னா 19 வந்து ஆகுது. ஸோ ஃப்ரைடே 7. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனை ரூம்குள்ளே வந்து நான் வந்து கூப்பிட்டு வந்தேன். பெட்டில் படுத்திருக்கான். நான் பேசுகிறது புரியுது போல். பெட்டில் படுத்திருக்கான்னு சொன்னோன்னே கீழே வந்து பார்த்தா எழுந்துட்டான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட இடம். ஸோ இப்போ அங்கே தான் உள்ளே போகிறான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட இடம். எப்படி படுப்பான்னு மட்டும் பாருங்களேன். ஸோ தலையை வந்து இங்கே வந்து வச்சுருப்பான். நம்ம அப்படியே கொஞ்சம் போகணும். அப்படியே வந்து படுத்துருவார் தலைவர். சி கருமா ஏன் வந்து பார்க்க எனக்கே தெரியும். இப்போ பார்க்குறேங்க ஏதோ ஓரளவுக்கு மனச மாதிரி வந்துருக்குதுதான். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:10 ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் இருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாக் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணி ஸோ டைட்டில் அண்ட் தமிழில் போட்டிருந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நல்லா இருக்கலாம் தான் நான் வந்து எப்போவுமே செட் பண்ணுவேன். ஸோ 7:30 வந்து செட் பண்ணி வச்சிடலாம். ஸோ 9 hours 19 minutes இருக்குது. ஸோ எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஃபோன் ஒன்று வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபோன் ஒன்று நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கிடுவேன். இவன் வந்து ஏன் எனக்கு வித்தியாசமாக பார்க்கலாம் அப்படின்னா எப்போவுமே நான் வந்தவொடனே லைட்டை அப்படியே தூங்கிடுவேன். ஏன் கேமரா எடுத்து சுற்றிக்கிட்டு அலையிறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஹரி பாய் பாய் சொல்லிடு. உனக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆயிடுச்சு. ஸோ 10:29 வந்து ஆயிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணணும்னு நினச்சேன், பட் ஷூட் பண்ண முடில. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிங் லைட் எல்லாமே வந்து செட் பண்ணி வந்து வச்சுட்டேன். பின்னாடி கூட லைட்டிங் எல்லாம் வச்சுட்டேன், பட் எடுக்கல. நான் அடுத்த நாள் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன். என்ன ப்ரோ 7ஆம் தேதி அலாம் செட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு 8ஆம் தேதி வீடியோவே எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் தேதி இப்படி உட்காந்து ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஸோ மண்டேலேருந்து 2 வாரத்துக்கு லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்புக்கு போயிட்டு ஒரு 2 வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணிட்டேன். அண்ட் 3ஆம் வீடியோக்கு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. 7ஆம் தேதி வந்து ஏன் ஷூட் பண்ண முடியல அப்படின்னு கேட்டால் சோம்பேறி தான் வந்து காரணம். சரி 7:30 அலாம் வச்சே கரெக்டாக 7:30 எழுந்துட்டியே அப்படின்னு கேட்டால் 7:30 வந்து எழுந்திக்கல. அதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்துட்டேன். யார் வந்து என்னை எழுப்பினா அப்படின்னு கேட்டால் வீட்டில் வந்து இருந்து யாருமே வந்து எழுப்பலை. என்னோடய நாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுப்புச்சு. ஸோ என்னோடய நாய் ஹாரி பாட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து எழுந்திக்க வச்சிச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு வந்து எப்போ கிளம்புவேன், மார்னிங் வந்து எப்போ எழுந்து கிளம்புவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:15 நான் வந்து அலாரம் வைப்பேன். ஸோ என் கூட சேர்ந்து என் நாயுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எழுந்திரும். ஸோ அந்த டைமிங்கை நோட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கூல்லாம் கிடையாது பார்த்தீங்களா. ஸோ அதனால் ஒரு 7:30 நான் வந்து அலாரம் வச்சு எழுந்திரிக்கேன். ஸோ அப்போவுமே வந்து என்னை பார்த்தீங்கன்னா ஒரு 6:15 6:20 வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து டெய்லியுமே வந்து எழுப்போம். ஒரு நாள் 2 நாளில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுப்போம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை வந்து எழுப்போம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெட்டில் வந்து அதை சரிச்சு விட்டுருவேன். அந்த ஃபுட்டேஜை போய் பார்த்துட்டு வாங்களேன். பைத்தியமே, காலையில் 6:10 தானே ஆகுது. நான் ஸ்கூலுக்கு போகிற டைமில் தானே நான் அந்த நேரத்தில் நான் எழுந்திரிப்பேன். இப்போனா நான் 7:30 தான் எழுந்திரிக்கேன். 7:30 8:00 தாண்டா எழுந்திரிக்கேன். போய் தூங்குடா. முதல்ல மாதிரி வந்து எங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன், என் பெட்டு மேலே நின்றுக்கிட்டு இருக்கேன். இருக்கப்போ வெயிட் பண்ணேன். ஏப்பா க்ளோஸ் அப்பில் வராது. என் பெட்டில் என் தல்வாணி மேலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்ன அடிப்படி எஸ் நீங்களே வந்து ஃபுட்டேஜ் வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே என்னை வந்து இப்படி தான் வந்து எழுப்போம். நானும் அப்படியே படுக்க வச்சிருவேன், அவனை வந்து பார்த்தீங்கன்னா படுத்துரும். ஸோ கொண்டாரு கழித்து கதவுக்கு முன்னாடி போய் வந்து படுத்துருவான். ஸோ எங்கள் அம்மா வந்து கதவை திறந்து அவனை வந்து வெளியே கூட்டு போயிடுவாங்க. நான் அதுக்கடுத்து கொண்டாரு கழித்து வந்து நான் வந்து எந்திரிப்பேன். ஸோ நான் எழுந்ததுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பாசத்தை வந்து பொழிவான். அந்த ஃபுட்டேஜை நீங்கள் பார்த்துட்டு வாங்களேன். நான் வந்து இப்போ தான் தூங்கி வந்து எழுந்தேன். அவன் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்து போயிட்டான். அப்போ கதவை மட்டும் திறக்கேன், எப்படி வரான்னு மட்டும் பாருங்களேன். ஹாரி ஹாரி ஃபேஸ் பார்த்துருப்பீங்க. நான் கதவு திறந்து வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து உள்ளே வந்துட்டான். ஸோ இது இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து நடக்கும். ஸோ மார்னிங் இப்படி தான் அவன் அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் வந்து ஒரு அலாம் தான். அப்போ ஏன்டா அலாம் வைக்க அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்பீங்க. நம்ம ரொம்ப தூங்கிடக்கூடாது. ஏன்னா அவனை தூங்க வச்சு வெளியே போனதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 தான் வந்து எந்திரிப்பேன். இதே அலாம் வைக்கலன்னா 9 மணிக்கு தான் நான் வந்து எந்திரிப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா May 9 இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:29 கர்மம். என் ஃபோன் ஃபோக்கஸ் ஆகலை. ஸோ நேற்று கரெக்டான டைமுக்கு இதில் வந்து காமிச்சிருப்பேன், என்னால் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கும் கரெக்டாக அதே டைமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். என்னோடய நாய் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தா அப்படியே எனக்கு முன்னாடி தான் தூங்கிட்டு இருக்கு. என்ன கருமத்தடா இந்த நேரம் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்கு. நான் அவனை ரூம்குள்ளே கூப்பிட்டு வந்தவொடனே நான் வந்து லைட்டாக அப்படின்னு அவன் இடத்துக்கு படுக்க போயிடும். நான் என் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவேன். இன்றைக்கே வித்தியாசமாக உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி திருதிரன் முழிச்சிட்ருக்கான். வெயிட் பண்ணுங்களா, நான் அப்படியே கேமரா எடுத்து காமிக்கேன். ஸோ இன்றைக்கி வேறு ரொம்ப லைட்டிங் செட்டப்லாம் வந்து வச்சு எடுக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருக்கான். கண்ணை வந்து முழிச்சிட்டே தான் வந்திருக்கேன். கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் மூடலை. என் ட்ரைபாடு ஃபோக்கஸ் ஆகுது. ஹே டாகி ப்ளீஸ் ஃபோக்கஸ். இப்போ பாருங்கள். ஸோ கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மூடலை. ஹரி ஹரி பார்த்தீங்களா, கண்ணை உருட்டுறான்.
ஸோ லைட்லாம் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுங்கள், நம்ம செட்டப்புக்கு வருவோம். நம்ம இன்ட்ரோவே நான் வந்து இன்னும் சொல்லலை. வணக்கம், வெல்கம் டு தமிழ் மோட்டர் பிளாகர். எம்கேலார் எப்படி இருப்பீங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, டைட்லைன் தமிழில் பார்த்த விஷயம் தான். ஸோ என்னோட நாயோட ரிவ்யூ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஓனர்ஷிப் ரிவ்யூனே வச்சுக்கோங்களேன். ஸோ ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக காரு பைக்கு தான் வந்து போனாங்க. நம்ம வந்து பார்த்தா நாய்க்கு வந்து போனோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாயை வந்து வளர்க்குறது கஷ்டம், இது வந்து ஒரு லக்ஸரியான நாய், லக்ஸரியான நாய் தான். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கும். ஸோ நாங்கள் வந்து எப்படி வளர்க்குறோம், ஸோ மெயின்டெனன்ஸ்லாம் வந்து என்ன ஆகுது, அண்ட் ஃபுட்டுக்கெலாம் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிற நம்ம சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட எம்கே ஃபேமிலி ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் அவருடைய இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பாருங்கள், நேம் அந்த இடத்துல இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, கூடல ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்ருக்கு, -20, -30 வந்து போயிருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட்டை எனக்கு இன்ஸ்டாகிராமில் எப்போவுமே கொடுத்துட்ருங்க, ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சரி ஓகே, என்னோடய பிசி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃப் பண்ண போகிறேன், ஏன்னா ரொம்ப நேரம் வெட்டியாகவே ஓடிட்டு இருந்தால் எனக்கு வந்து மன கஷ்டமாகும். ஸோ நான் வந்து பிசி ஆஃப் பண்ண போகிறேன். ஒரு 9 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் டாக் வீடியோ வந்து போட்டிருந்தேன். நான் எதிர்பார்க்காத லெவலுக்கு வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்துச்சு. நான் வந்து என்ன நினச்சேன், எப்போவுமே பார்க்குற லெவல் அந்த 1000 to 2000 பேர் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு தான் நான் வந்து நினச்சேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா 26K வியூஸை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து வாட்ஸ்அப்லாம் என்ன மெசேஜஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு பொம்மேரியன் டாக் வேணும், எனக்கு அந்த டாக் வேணும், எனக்கு இந்த டாக் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து ரீச் பண்ணாங்க, எனக்கு அந்த டாக் வேணும், நான் ஏதோ டாக் சேல்ஸ் பண்ணுறேன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 மெசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி வந்து வந்திருக்கும். அண்ட் இன்னொரு 10 to 20 மெசேஜஸ் என்ன மாதிரி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, டாக் வீடியோஸ் வந்து போடுங்க, உங்கள் நாய்க்கு வந்து எவ்வளோ செலவாகுது, ஸோ எனக்கும் வாங்கணும்னு ஆசை இருக்குது பட் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அத்தனை மெசேஜை பார்த்ததுக்கப்புறம் நம்மளே ஒரு டாக் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாமான்லாம் தோணுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து அவன் என்னெல்லாம் பண்ணுறான், அவனோட கேரக்டர் எப்படி இருக்குது, என்னென்ன இதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பான், அவனோட ஃபுட் மெயின்டெனன்ஸ் வந்து என்ன ஆகுது, மந்த்லி மெயின்டெனன்ஸ் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் கிளியராக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கோல்டன் ரெட்ரீவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட் டாக் தான், அதாவது வீட்டுக்குள்ளேயே வளர்க்குற டாக் தான். ஸோ வெளியே போட்டு வளர்க்குற டாக் வந்து பார்த்தா இது வந்து கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரெட்ரீவர், லேபர் ரெட்ரீவர் அந்த கேட்டகரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். லேபர் டாக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியே போட்டு வந்து வளர்க்கலாம். ஸோ கோல்டன் ரெட்ரீவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போடலாம், பட் கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்லா சில்லான கிளைமேட் இருந்துச்சு அப்படின்னா அது தாராளமாக வெளியே வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஊர்லலாம் பயங்கரமான வெயில் அடிச்சிருக்கு, கண்டிப்பாக அதில் வெளியே உட்காரவே உட்காராது. நாங்கள் எப்போவுமே வீட்டில் தான் போட்டு வீட்டுக்குள்ளே தான் வந்து போட்டு வளர்க்குறோம். இப்போ கூட நான் வந்து காமிச்சேன் உங்களுக்கு ஒரு நேரத்துக்கு முன்னாடி, என் முன்னாடி தான் வந்து படுத்து கிடக்கான். ஸோ அங்கே பாருங்களேன், இடம் மாறிக்கிட்டே வந்து இருக்குன்னா என்னடா இவன் பண்ணுறான் இந்த நேரத்தில் அப்படின்னு தான் வந்து யோசிக்கான். ஹரி என்ன பண்ணுற, இப்போ படுத்துடுவோம் உட்காந்து, என்னடா நோட்லாம் இருக்குன்னு பாருங்க, நான் நோட்ஸ் தான் வந்து பார்த்தேன் எடுத்து இந்த கண்டென்ட் வந்து நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க எங்கடா உட்கார் அப்படின்னு தான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இந்த டாகை வாங்கின கதையை பற்றி நான் வந்து சொல்கிறேன். இப்போ கொரோனா ஃபஸ்ட் லாக்டவுன் போடுறதுக்கு முன்னாடி வந்து பாருங்க நாங்கள் இந்த டாகை வந்து வாங்கினோம். ஸோ இப்போ ஒரு வயசுக்கு மேலே வந்து ஆகிருச்சு. நான் ஒரே ஒரு வீடியோ தான் இது வரைக்கும் நான் வந்து போட்டிருக்கேன், 9 மந்த்ஸ் பேக் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த நாய் வாங்குறதுக்குன்னா நாங்கள் வந்து பாருங்கன்னா ஒரு பொமேரியன் வந்து வச்சுருந்தோம். அது மோர் தென் 10 இயர்ஸ் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டான வயசு வந்து தெரில. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வயசாகி வந்து பார்த்தா இறந்துருச்சு அந்த நாயி. அதுக்கடுத்து டாக் வாங்க வேண்டான்னு தான் முடிவில் வந்து இருந்தோம். பட் என் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக வந்து வாங்கிட்டு வந்துட்டான். எங்கள் அப்பா வந்து டெடி வாங்க ஒரு இடத்த வரைக்கும் போயிட்டு வருவோம், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு போயிட்டு டாக் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டான். எல்லோரும் வீட்லேயும் நடக்கிறது தான். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வேண்டவே வேண்டாம், நான் வந்து தொட்டு கூட பார்க்க மாட்டேன், நான் வந்து கவனிக்கவே மாட்டேன், நீங்கள் தான் கவனிச்சிக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 90% அந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். பட் கடைசியில் ரொம்ப வந்து பார்க்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா தான். ஸோ அஃப்கோர்ஸ் எங்கள் வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து நினச்சி. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரை பற்றி பார்க்கலாம், அதுக்கடுத்து எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஃபுட்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசக்கார பயவுள்ள. ஒரு 5 நிமிஷம் நம்ம ஒரு பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் கூட நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து துள்ளி வந்து குதிப்பான். அது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காது, வீட்டில் இந்த அப்பா அம்மாக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து அது பிடிக்காது. அப்போ தான் அவங்க வெளியே போயிட்டு வந்திருப்பாங்க, அந்நேரம் வந்து மேலே மேலே ஏறி வந்து குதிப்பான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில நேரம் வந்து பிடிக்காது. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போய் உட்காந்துட்டு இவன் மேலே ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா போவாங்க, இல்லைனா அவன் விடவும் மாட்டான். சப்போஸ் இவனை வந்து நம்ம கண்டுக்காமல் ரூம்குள்ளே வந்து ஓடிட்டோம் அப்படின்னா சோகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா படுத்து கிடப்பான். ஸோ அப்படி ஒரு பாசக்கார பயப்புள்ள இவன் மேலே ஏறி ஏறி வந்து விழுவான். அண்ட் சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக வந்து நோட் பண்ணான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ என் ரூமில் வந்து இருக்கேன், நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் இருக்க அப்படின்னா ஹாரி பாட்டர் எங்கே இருக்கு அப்படின்னு கத்துனா
ஸோ இது வந்து பார்த்தா அப்படியே தேட ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு ரூமாக வந்து பார்த்தா தேட ஆரம்பிக்கும், கிச்சன் போகும் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து என்னை வந்து கண்டுபிடிச்சிடும். ஸோ சவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து நோட் பண்ணுவான். ஸோ நம்ம சவுண்ட்ஸ் மட்டும் இல்லை, காரோட சவுண்ட்ஸும் தான். நம்ம வீட்டில் வந்து காரில் ஹாரன் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சவுண்டு உங்களை நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம R15 3 வந்து எக்ஸாஸ்ட் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதோட சவுண்டுமே வந்து பார்த்தா நோட் பண்ணுவான். ஸோ அது வந்து பார்த்தா என் அண்ணன் வாரான் அப்படின்னு அந்த சவுண்ட் வந்து தெரியும் பார்த்திங்களா. ஸோ அந்த சவுண்டில் வந்து பார்த்தா தூங்கிட்டு இருந்தாலும் எந்திரிச்சு போய் குழைப்பான். சாப்பிட்டு இருந்தாலுமே அந்த வேலையை விட்டுட்டு நேராக வந்து பார்த்தா வாசலுக்கு வந்து போயிடுவான், வாசலில் போயிட்டு குழைக்க ஆரம்பிப்பான். ஸோ சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து நோட் பண்ணால். நீங்கள் வந்து கார் சவுண்ட்ஸ்லாம் வந்து நோட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்களே, மற்ற கார் சவுண்ட்ஸ்லாம் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டால், ஸோ நம்ம கார் சவுண்ட்ஸுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தா ரியாக்ட் வந்து பண்ணுவான், மற்ற எந்த கார் சவுண்டுக்குமே வந்து பார்த்தா ரியாக்ட் வந்து பண்ண மாட்டான். ஸோ வீட்டில் இருக்க நம்மளுக்கு கூட சில டவுட் வரும், சில வண்டியோட ஹாரன் சத்தம் கேட்டோன்னே அப்பா தான் வந்திருக்காங்களோ அண்ணன் தான் வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கூட டவுட் வரும். பட் இவன் வந்து பார்த்தா அந்த மாதிரி டவுட் பட மாட்டான். நம்ம கார் சத்தம்னா அதை மட்டும் நோட் பண்ணி அந்த சவுண்டு கேட்கும் போது வாசலில் போய் உட்காந்து குலைக்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் உங்களுக்கு வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன், இது வந்து பார்த்தா இன்டோரில் போட்டு வளர்க்குற நாய் தான். ஸோ வெயில் வந்து பார்த்தா சுத்தமாக பிடிக்காது. எஸ் அஃப்கோர்ஸ் நம்மளுக்குமே வந்து பார்த்தா வெயில் வந்து பிடிக்காது. இந்த வருஷம் ரொம்ப வந்து பார்த்தா வெயில் வந்து அடிக்கி. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தா மழைலாம் வந்து பெஞ்சுது. நேற்று நைட்டு மழை பெஞ்சுது, இன்னைக்கு காலையிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து பெஞ்சுது. என்ன அதிசயம் அப்படின்னு தெரியல. நம்ம வந்து காலையில் வாசல் தொளிப்போம் பார்த்தீங்களா. ஸோ வாசல் தொளிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படுத்துருவான். ஸோ அந்த தண்ணி இருக்க இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து விரும்புவான். இப்போ பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி வச்சுருப்போம். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் ஒரு சின்ன பக்கெட்டில் நாங்கள் வந்து தண்ணி வச்சுருப்போம். அந்த பக்கெட்டை கீழே தள்ளி விட்டுட்டு அதில் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து படுப்பான். ஸோ அந்த மாதிரி சட்டைகள்லாம் ரொம்பவே நிறைய வந்து பண்ணுவான். ஸோ அந்த ஹீட் வந்து அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தண்ணியை வந்து கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா படுப்பான். காரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து படுப்பான். ஸோ ஃபார்ச்சுனர் வந்து உள்ளே தான் நிற்கும். ஸோ ஃபார்ச்சுனருக்கு அடியில் போய் வந்து பார்த்தீங்கன்னா படுப்பான். இதே பென்ஸுக்குள்ளே வந்து போகமாட்டான். ரிங் லைட் இப்போ தட்டி விட்டான் லைட்டாக. ஸோ பென்ஸு கீழே வந்து போகமாட்டான், ஏன்னா பென்ஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா போக முடியாது. ஸோ ஃபார்ச்சுனர் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கனால ஃபார்ச்சுனர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா போய் உட்காந்துருவான். ஏசி ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்பவே வந்து எதிர்பார்ப்பான். நாங்கள் ஒரு 2-3 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து விட்டுருந்தோம், ஏன்னா ரொம்ப வெயிலாக இருந்துச்சு எங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரூம்குள்ளே தான் வந்து உட்காந்துருந்தோம். நாங்களும் ஃபுல்லாலாம் ஏசி போட மாட்டோம், ஒரு 10 நிமிஷம் போடுவோம், அப்படியே ஃபேனோடும் வேறு அதுக்கு எடுத்து கொண்டு நேரம் கழிச்சு ஒரு 10 நிமிஷம் போடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து போடுவோம். ஸோ ரூம்குள்ளே வந்துட்டு ரூமை விட்டு வெளியே வானா வெளியே வரவே வந்து மாட்டான். ஸோ ஏசி ரூம் வந்து பார்த்தா அவ்வளோ எதிர்பார்ப்பான். ஸோ வெயில் வந்து பார்த்தா சுத்தமாக ஒத்துக்காது. அடுத்து நம்ம ஃபுட்ஸ் பற்றி வந்து பார்ப்போம். நாங்கள் வந்து பார்த்தா ஹோம் ஃபுட் போட்டு தான் வந்து வளர்க்கோம். அண்ட் பெடிகிரி அந்த நாய்க்குள்ள பிஸ்கெட் அதெல்லாமே வந்து வாங்கி வச்சுருக்கோம். சாப்பிட மாட்டான், அதாவது சில ஃபுட்ஸ் வந்து பார்த்தா நாய் வந்து சாப்பிடாது. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அது வந்து கொடுப்போம். ஸோ ஃபுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, வாட்டர் மெலான், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லு வந்து வடிப்பான் அவ்வளோதான். ஸோ ஃப்ரைட் ஐட்டம், சிக்கன், இந்த ஃபிஷ்ஷு இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஜுவல்லு வடிப்பான். இப்போது நான் வந்து இப்போ இந்த பொசிஷனில் வந்து உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச்மேன் மாதிரி வந்து உட்காந்துருவான். ஸோ கண்ணை கூட அசைக்க மாட்டான். ரெண்டு சைட்லேருந்து ஜொல்லு வந்து பார்த்தா அப்படியே வந்து வடிஞ்சுக்கிட்டே வந்து இருக்கும். அது வீட்டில் இருக்கவங்களுக்கு அஃப்கோர்ஸ் வந்து பிடிக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா குழைக்கிற நேரத்தில் அந்த எச்சி வந்து பார்த்தா தட்டுக்குள்ளே வந்து விழும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்ற நேரம் கரெக்டாக பார்த்து அதுக்குமே வந்து சாப்பாடு வச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் டெய்லி பேசிஸில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கரெக்டாக ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து இப்போ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படியே சேம் டைமில் சாப்பாடு கொடுத்தாலுமே நம்ம பக்கத்தில் வந்து ஜொல்லு தான் வந்து வடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. சில ஐட்டம் தோசை, இட்லி அந்த மாதிரி ஐட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கூட வரமாட்டான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அதுக்கு ரொம்பவே வந்து பக்கத்தில் வருவான், குழப்பான். பட் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி, இடியாப்பம் அந்த மாதிரி ஐட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கூட வரமாட்டான். அவன் பாட்டம் வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஏசி ரூமில் கூட வச்சாலுமே வந்து பார்த்தா சாப்பாடுக்கு அண்ணா வரத்துருவான். ஸோ தூங்க மாட்டான். ஸோ சில ஃபுட்ஸுக்கு ரொம்பவே வந்து ஆசைப்படுவான். அதே சேம் ஃபுட் தான் வந்து பார்த்தா அவன் தட்டிலையுமே வந்து இருக்கும். ஸோ அதை சாப்பிட்டு வந்ததுக்கப்புறமே வந்து பார்த்தா ஜொல்லு வந்து வடிப்பான். ஸோ அந்த ஒரு மேட்டர் வந்து பார்த்தா ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக வந்து இருக்குது. பட் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே போட்டு வளர்க்குற நாயினா நம்ம அது கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பீஸ் வந்து கொடுப்போம், அப்படியே படுத்துருவான். கொண்டாரம் கழித்து அவனுக்கே ரொம்ப டைம் ஆகிட்டு சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லி எந்திரிப்பான். ஸோ நம்ம கொடுப்போம், அப்படியே வந்து பார்த்தோன்னா படுத்துருவான். ஸோ ஜொல்லு மட்டும் ரொம்ப வடிப்பான். நம்ம சூஸ் பண்ணுற பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங்கில் எல்லாருமே அந்த ஹாலில் தான் வந்து உட்காந்துருப்போம். ஸோ அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் தான் வந்து உட்காந்துருப்போம். ஸோ கொண்டாரம் சாப்பிட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் அட்டன் பண்ண வந்துடுவேன், தம்பி கிளாஸ் அட்டன் பண்ண போயிடுவான். ஸோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருப்பாங்க, அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் இருப்பாங்கல்ல, சில நேரம் வந்து வெளியே போயிடுவாங்க. ஸோ அந்த பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துருவான். ஸோ அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் என்ன நடக்கணும் தெரியும், கிச்சனில் என்ன நடக்கணும் தெரியும், ரூமில் என்ன நடக்கணும் தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நடுவில் வந்து உட்காரணும் அப்படின்னு வந்து ரொம்பவே வந்து ஆசைப்படுவான். அண்ட் எல்லாருமே வந்து கொஞ்சணும் அப்படின்னும் வந்து ரொம்பவே வந்து ஆசைப்படுவான். இன்னுமே வந்து பாருங்களேன்
ஸோ என்னடா இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ ரிங் லைட்டோட ஒயர் இருக்குது. ஹரி ஹரி என்னம்மா நெல் நெல் கொண்ட நேரத்தில் தூங்க போயிடுவோண்ணே. ஸோ என் ரூமில் தான் வந்துருப்பான். நாயை வந்து ஒரே ரூமில் வந்து நாங்கள் வந்து வச்சுருக்க மாட்டோம், ஏன்னா நைட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவோம். எல்லோரும் இருந்தால் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான். ஃபஸ்ட்டு வந்து அண்ணன் தான் நாய் வாங்கிட்டு வந்தனால அண்ணன் தான் வந்து பார்த்தா அவனோட ரூமில் வந்து வச்சிருந்தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தா நீ கொஞ்ச நாள் ரூமில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கொடுத்துட்டான். ஸோ அதனால் நான் தான் வந்து பார்த்துட்ருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணுவான் அப்படின்னா எல்லோரும் ரூமில் இருந்தால் எல்லோரும் பக்கத்தில் போய் படுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான். எல்லோரும் மூஞ்சியுமே வந்து பார்த்தா நக்க ஆரம்பிச்சிடுவான். ஸோ நைட் டைமில் கண்டிப்பாக டிஸ்டர்பிங்காக தான் வந்து இருக்கும். ஸோ என்கிட்ட வந்து எந்த மாதிரி டைமில் வந்து டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா மார்னிங் நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ கரெக்டாக அந்த டைம் வந்து நோட் பண்ணிட்டு 6:15, 6:20 வந்து பார்த்தா கரெக்டாக வந்து எழுப்ப ஆரம்பிச்சிருவான். எப்படி எப்படினா கீழே தான் வந்து பார்த்தா வந்து படுத்துவான், பெட்டில் வந்து படுக்க மாட்டான். பெட்டில் கொஞ்ச நேரம் படுத்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தா கீழே வந்து இறங்கி போயிடுவான். அப்படியே எஞ்சி வந்துட்டு நான் வந்து டிஷர்ட் போடாமல் தான் நைட் வந்து படுப்பேன். அவன் காலை வச்சுட்டு முதுகில் வச்சு தேய்ப்பான் பாருங்கள், முதுகுலையும் நெஞ்சிலையும் வச்சு தேய்ப்பான் பாருங்கள். அந்த நகம் வேற இருக்கும். ஸோ ரொம்ப வந்து பார்த்தினா வலிக்கும். ஸோ நகை வெட்டுறதுக்கெலாம் நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருக்கோம் எல்லாமே. இப்போ ஃபுட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீட்டில் சமைக்கிற சாப்பாடு தான் வந்து பார்த்தா எப்போவுமே வந்து கொடுப்போம். ஸோ இந்த டாகு கொடுக்க கூடாத சில ஐட்டங்கள், இந்த கிரேப்ஸு, ஆனியன், அதெல்லாம் நான் வந்து பார்த்தா ரீசெண்டாக தான் வந்து தெரிய வந்துச்சு எனக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஐட்டம் வந்து பார்த்தா ரெடியூஸ் பண்ணிட்டு, ஸோ ஓரளவுக்கு டாக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாத ஃபுட்ஸ் அண்டு நல்லா இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா நாங்கள் வந்து டாக்ஸுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இன்டோரில் போட்டு வளர்க்குற நாயினால நம்ம சாப்பிட்றதே கொடுத்து பழக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கொடுத்து பழக்கணும். ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸு கூட பெடிகிரி மிக்ஸ் பண்ணி வந்து வைப்போம். அப்படி இல்லைன்னா மில்க்கு கூட வந்து பார்த்தா பெடிகிரி மிக்ஸ் பண்ணி வந்து வைப்போம். அண்ட் அது போக வந்து பார்த்தா அவனுக்குன்னு ஒரு பிஸ்கெட் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சைடில் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பியூர் பெட்குள்ள அந்த ஃபுட்ஸ் தான் நாங்கள் வந்து வாங்குறோம். ஸோ பெடிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் வந்து இருந்துச்சு. இப்போ கூட தூங்காமல் வராத வாரத்தை வந்துக்கிட்டு இருக்கேன், ஒயரெல்லாம் வந்து நக்கி பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுங்கள், ஒயர் நான் தூக்கி வச்சுட்டு வரேன். ஸோ பியூர் பெட்டுக்குள்ளே அந்த பெடிகிரி தான் வந்து போடுறோம். அண்ட் நாய்க்குள்ளே பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ளேவர். ஸோ அந்த பிஸ்கெட் வந்து எதுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் சொல்லி கொடுக்குறது தான். இப்போ வந்து நாங்கள் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டு சொல்லி கொடுத்துருக்கோம், ஸ்லீப் சொல்லி கொடுத்துருக்கோம், ஷேக்கன் சொல்லி கொடுத்துருக்கோம், ஸ்டே வந்து சொல்லி கொடுத்துருக்கோம், ஸ்லோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ சாப்பாடு வந்து நாங்கள் சில கொடுக்குற சாப்பாடு வந்து கை மூலமாக தான் வந்து கொடுப்போம், தூக்கி போட மாட்டோம், தரையில் வந்து வைக்க மாட்டோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் கையை வந்து அப்படியே லபக்கன்னு வந்து கடிச்சிருவோம். ஸோ அதனால் ஸ்லோ வந்து பார்த்தா சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் ஸ்டேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் மார்னிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 4-5 பிஸ்கெட் கொடுக்குறது அந்த மாதிரி வந்து பார்த்தா கொடுத்துருவோம். அண்ட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிச்சனில் வந்து அவனுக்குன்னு ஒரு சின்ன பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஊற்றி வச்சுருப்போம். சில நேரம் நான் வந்து ஐஸ் வாட்டர் குடிக்கும் போது அவனுமே ஃப்ரிட்ஜு பக்கத்தில் வந்து நிற்பான். நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற தண்ணியை தூர ஊற்றிட்டு செடிக்கு வந்து ஊற்றிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அதாவது கூல் வாட்டரை வந்து உள்ளே ஊற்றுவேன். இப்போ பேசிகிட்டு இருக்கேனா இல்லை சில வார்த்தைகள்லாம் வளரதான் செய்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:45 வந்து ஆகுது. ஸோ 10:45 வந்து ஆயிடுச்சு. இந்நேரம் உட்காந்து வீடியோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவன் ரூமில் வந்து இருப்பான். ஸோ அந்நேரம் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வீடியோ வந்து ஆரம்பிச்சிருக்கேன். நாயோட எக்ஸ்பென்சஸ் எங்களுக்கு அப்படி என்னெல்லாம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊசி வந்து போடணும். அது வந்து எல்லா நாய்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி தான். நம்ம எப்படி பிறக்கும் போது சில ஊசிகள்லாம் போடுவாங்களே ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்குற ஊசி. நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் வந்து சேர்க்கலை, அது நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தான் வந்து ஆகணும். ஸோ ஃபுட்டுக்குன்னு பார்த்தா நாங்கள் வந்து அந்த பெடிகிரி வந்து வாங்குவோம். ஸோ பியூர் பெட்டுக்குள்ள பெடிகிரி அதை நிறைய நேரம் ஆஃபரில் தான் இருக்கும். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் தான் வந்து இருக்கும். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்குள்ள பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப சேட்டை பண்ணுறேன், ரொம்ப ஜொல்லு வடிக்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிஸ்கெட் இருந்து எடுத்து கொடுத்துருது. அண்ட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ளேவர். ஸோ பெடிகிரியோட ப்ரைஸும் அண்ட் அந்த பிஸ்கெட்டோட ப்ரைஸும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நெயில் கட்டர் வந்து நாங்கள் வந்து வாங்கினோம். ஸோ நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெயில் வந்து ரொம்பவே இந்த வளர்ந்துருச்சு. அது நம்ம மேலே பாசத்தில் வந்து ஏறி குதிக்கும் போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேன்னு கோடு வந்து விழ ஆரம்பிச்சிருது. ஸோ அது டக்குன்னு ஆரவும் மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெயில் கட்டர் வந்து வாங்கினோம். நெயில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து வெட்டி விட்டுருவோம். ஸோ நெயில் வெட்டும் போது ரொம்ப 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 பயந்தான், ரொம்ப ரொம்ப கோபப்பட்டான். ஸோ அந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டை வாயில் எடுத்து கொடுத்துருவோம், அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுவான். அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஷாம்பு அந்த ஐட்டம்லாம் வந்து வாங்கினோம். ஸோ இப்போ வெயில் டைம் ஆரம்பிச்சிது பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி மாதிரி ஒன்று வர ஆரம்பிச்சு. ஸோ இப்போ ஒரு 1 month முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவன் உடம்புல வந்து ஒரு பூச்சியை வந்து அதிகமாக நாங்கள் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம். அதாவது சின்னதாக 8 பூச்சி மாதிரி நிறைய லெக்ஸ் வந்து இருந்துச்சு, 8 மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவனோட உடம்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து இருந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என் முன்னாடி தான் வந்து படுத்திருக்கான். இதே 1 month முன்னாடி படுக்கும் போது ஒரு 4-5 பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எஞ்சி ஓடும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்பவே அந்த எப்படி சொல்ல
இப்போ நம்மளுக்கு கையில் வந்து எறும்பு ஒன்றா இப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தா அவனுக்கும். ஸோ இந்த இடுக்குக்குள்ளெலாம் வந்து போய் உட்காந்துக்கிடும். ஸோ கை இடுக்குக்குள்ளே அப்போல்லாம் வந்து பார்த்தினா போய் வந்து அந்த பூச்சி வந்து உட்காந்துக்கிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்பவே வந்து டிஸ்டர்பிங்காக வந்து இருந்துச்சு. ஸோ ரொம்ப பார்க்கறதுக்கும் பாவமாக இருந்துச்சு. அப்பப்போ கையை நக்கிக்கிட்டே இருப்பான், கையை வந்து கடிச்சிக்கிட்டே இருப்பான். அதனால் வந்து பார்த்தா அது வந்து போக வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட்டும் ஒரு ஷாம்பும் வந்து வாங்கினோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தா உண்ணி வந்து கன்ஃபார்ம் நாய்க்கு வர்றது தான். ஸோ அதை வந்து பார்த்தா உண்ணியுமே வந்து பார்த்தா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரொம்பவே உண்ணியும் நிறையா இருந்துச்சு, அந்த பூச்சியும் வந்து பார்த்தா நிறைய இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தா உண்ணியை போக வைக்கிறதுக்கான ஸ்ப்ரே வந்து பார்த்தா ஒன்று வாங்கணும், அண்ட் பவுட்ருமே வந்து பார்த்தா ஒன்று வாங்கணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நாய்க்கு வந்துச்சுன்னா வாங்க வேண்டிய ஐட்டங்கள் தான். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஷாம்பு வந்து நீங்கள் நாய்க்கு வந்து வாங்கணும், அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் வந்து வாங்கணும். நீங்கள் வீட்டில் போட்ட சாப்பாடு போட்டு வளர்த்தாலுமே ஸோ நாய்க்குன்னு வாங்குற ஃபுட்ஸ் ஏதாவது கொஞ்சம் மட்டும் வந்து வாங்கணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்கு கொடுக்குற ஃபுட்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்து வளர்ப்பாங்க. ஸோ ட்ரைனிங் பண்ணுற டாக்ஸு அந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் வந்து கொடுப்பாங்க. அதான் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு அண்ட் ஃபுட்டு மட்டும்தான், அதை தவிர வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. ஸோ ஸ்டார்டிங்கில் போடுற ஊசி அதை வந்து மேண்டேட்ரி. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கணக்கில் வந்து எடுக்கலை. இந்த நாயோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் தான். ஸோ முடி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து கொட்டி கிடக்கும். இப்போ கூட என் பிசிக்கு மேலே வந்து அவ்வளோ முடி வந்து இருக்குது. ஸோ பிளாக் கலர் பிசி கேபினட்னால ஸோ நிறைய முடி வந்து பார்த்தா இருக்கும். ஸோ முடி வந்து பார்த்தா அப்படி ரவுண்டாகி இந்த பாலைவனத்துலலாம் ஏதோ ஒரு செடி உருண்டு ஓடும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வீட்டில் நிறைய இடத்துல வந்து பார்த்தா இவனோட முடி வந்து இருக்கும். ஸோ டெய்லி வந்து பார்த்தா மூணு தடவை பெருக்க வேண்டியதாக இருக்குது வீடை. ஸோ எப்பவுமே காலையில் அப்புறம் மட்டும் தான் வந்து பெருக்குவாங்க. ஸோ ஒரு 6:00 டைமில் ஸோ ஊடலையுமே வந்து பார்த்தா பெருக்க வேண்டியதாக வந்து இருக்குது. ஸோ ஹேர் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இது ஆகுது இந்த நாய்க்கு. ஸோ நான் கூகுளில் யூடியூப்பில் எல்லாருமே வந்து பார்த்துட்டேன். ஸோ இந்த நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து ஃபால் தான் வந்து ஆகுது. அது எதுவும் பண்ண முடியல. ஸோ வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வந்து பார்க்குறாங்க, ஏன் இவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது, அதுக்கு எதாவது மருந்து வாங்க முடியுமா, அதுக்கு எதாவது ஷாம்பு போட முடியுமா அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த நாய்க்கு வந்து ஹேர் ஃபால் ஆகணும்னு இருந்திருக்கு. இந்த நாய் மட்டும் இல்லை, கோல்டன் ரெட்ரீவர் குடும்பத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இவனுக்கு வந்து இருக்குது. ஸோ கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு பாசக்கார பயப்புள்ள. ஸோ மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷாம்பு ஃபுட்டு தான், வேறு எதுவுமே வந்து இல்லை. ஸோ டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் மட்டும்தான். அண்ட் சாப்பிட்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜொல்லு வந்து வடிப்பான். ஸோ அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும், ஃபுட்ஸ்லாம் கொடுத்து ட்ரைனிங்லாம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். அதுவும் சில ஃபுட்ஸுக்கு தான் வந்து அப்படி வரும், நான் சப்பாத்தி வாட்டர் மெலானு இந்த சிக்கன் ஐட்டம் மட்டன் ஐட்டம் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் வந்து நிற்பான். மற்ற சில ஐட்டத்துக்குலாம் பக்கத்தில் வரமாட்டாச்சு, இப்போ நீனே சாப்பிட்டுக்கோ எனக்குலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தூரமாக ஒதுங்கி போயிடுவான். வெயில் வந்து பார்த்தா ஒத்துக்காது, நம்மளுக்குமே வெயில் வந்து ஒத்துக்காது. ஸோ இது இன்டோரில் போட்டு வளர்க்குற நாயினால வெயில் வந்து பார்த்தா ஒத்துக்காது. ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் வந்து பார்த்தா மெசேஜ் பண்ணலாம். ஸோ இதான் வந்து பார்த்தா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ என்னோடய ஹாரி பாட்டரை வந்து பார்த்தா நான் வந்து ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்கிறேன். ஸோ ரீசெண்டாக நாயை வச்சு என்ன ப்ராங்க் பண்ணுவாங்க, டெத் ப்ராங்க் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ நாய் முன்னாடி அப்படியே போட்டு மயக்கம் போட்டு விழுந்துருது. ஸோ அந்த ப்ராங்க் தான் நானும் பண்ணலான் இருக்கேன். ஸோ கூடி சீக்கிரம் அந்த ப்ராங்க் வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து வரும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவில் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருந்திருக்கும். ஸோ எடிட் பண்ணும்போது தான் தெரியும் எனக்கு. அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் செக் பண்ணி பாருங்கள், நேம் இந்த இடத்துல இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நாயை வச்சு என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்களே வந்து தாராளமாக சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நானும் அதை வந்து முயற்சி பண்ணேன். ஸோ தேங்க்யூ, பாய். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டான் இந்த இடத்துல. அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து மூடலை. இவன் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 2 பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எழுதி வந்து வச்சுருந்தேன். ஸோ எல்லாம் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு. ஸோ இப்போ டைம் வேறு ஒரு 11 மணிக்கிட்ட வந்து ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி உட்காந்து தூங்கணும்.